ஸ்ரீமன்நாராயணீயம் 35ஆம் தசகம் ஸ்ரீ ராமாவதாரத்தின் தொடர்ச்சி. பிறகு ஹனுமனால் சுக்ரீவனுடைய நட்பை அடைந்தீர்கள். கால் கட்டை விரலால் துந்துபி என்ற அசுரனை உயரே தூக்கி எறிந்தீர்கள். ஒரே அம்பால் ஒரே சமயத்தில் 7 மரங்களை துளைத்தீர்கள். சுக்ரீவனை கொல்ல நினைத்த அதிக பலம் பொருந்திய வாலியை வதம் செய்தீர்கள். சீதையின் பிரிவால் மனக்கவலை கொண்டு மதங்க முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகே மழைக்காலத்தை கழித்தீர்கள். பிறகு லக்ஷ்மண சுவாமியின் வார்த்தைகளில் பயந்து தங்களை வந்தடைந்த சுக்ரீவனையும் அவனது வானர சேனைகளையும் பார்த்து மிக்க மகிழ்ந்தீர்கள். ஹனுமானுடைய கைகளில் கணையாளியையும் செய்தியையும் கொடுத்தனுப்பினீர்கள். வானர சைன்யமும் சீதையை தேட புறப்பட்டன. தாங்கள் சரித்திரத்தை கேட்ட சம்பாதிக்கு இறக்கைகள் முளைத்தன. உடனே அவர் உயரே பறந்து சீதை இருக்கும் இடத்தை அறிந்து கூறினார். அதை கேட்ட ஹனுமன் கடலை தாண்டி சென்று இலங்கையின் நடுவே சீதையை கண்டார். கணையாளியை கொடுத்தார். அசோகவனத்தை அழித்தார். அக்ஷயகுமாரனுடன் போரிட்டு பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டு ராவணனை கண்டார். இலங்கையை எரித்து சீக்கிரமாக திரும்பி வந்து சீதையின் சூடாமணியை தங்களிடம் கொடுத்தார். பிறகு சுக்ரீவன் அங்கதன் முதலிய பலசாலிகளான வானர படைகளோடு இலங்கை மீது போர் தொடுக்க புறப்பட்டீர்கள். ராவணனுடைய தம்பி விபீஷணன் சமுத்திரக்கரையில் தங்களை தஞ்சமடைந்தார். எதிரின் செய்திகள் யாவையும் அவன் மூலமாக கேட்டறிந்தீர்கள். தங்களுடைய வேண்டுகோளை ஏற்காததால் சமுத்திரராஜன் மீது அக்னி அஸ்திரத்தை தொடுத்தீர்கள். அவன் பயந்து கடலின் மத்தியில் வழிவிட்டான். வானரர்கள் அனைத்து திக்குகளிலிருந்தும் மலைகளை கொண்டு வந்து அணை கட்டினார்கள். தாங்கள் இலங்கைக்கு சென்று பற்கள், நகங்கள், மலைகள், கற்கள், மரங்கள் ஆகியவற்றை ஆயுதமாக கொண்ட வானர சைன்யங்களை கொண்டு அசுரர்களை வதம் செய்தீர்கள். சிறந்த வீரத்தையுடைய தங்களையும் தங்கள் சகோதரனையும் இந்திரஜித் நாகாஸ்திரத்தால் கட்டினான். ஆனால் கருடனுடைய இறக்கைகளிலிருந்து வந்த காற்றினால் விடுபட்டீர்கள். சக்தி ஆயுதத்தால் லக்ஷ்மண சுவாமியின் உயிர் பிரிந்தது. ஹனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி மலையின் இலைகளின் காற்றால் உயிர் பெற்றிருந்தார். மாயா சக்தியால் போரிட்ட இந்திரஜித்தை லக்ஷ்மண சுவாமி கொன்றார். மாயையினால் தாங்களும் கலக்கமுற்ற போது விபீஷ்ணாழ்வார் கூறிய வார்த்தையால் கலக்கம் நீங்க பெற்றீர்கள். பூமியதிர தங்களை நோக்கி வந்த கும்பகர்ணனை கொன்றீர்கள். இந்திரன் அழித்த தேரையும் கவசத்தையும் ஏற்று ராவணனோடு போர் செய்தீர்கள். பிரம்மாஸ்திரத்தால் அவனுடைய தலைகளை வரிசையாக வெட்டினீர்கள். பிறகு தீ குடித்து தன் தூய்மையை காட்டிய சீதையை ஏற்றுக்கொண்டீர்கள். போரில் உயிரிழந்த வானரர்கள் தேவர்களால் பிழைப்பிக்கப்பட்டார்கள். அவர்களுடனும் விபீஷணனுடனும் சீதையோடும் லக்ஷ்மண சுவாமியோடும் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு திரும்பினீர்கள். கங்கை முதலிய தீர்த்தங்களால் தங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. 10,000 வருடங்களுக்கு மேல் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தீர்கள். படிப்பற்ற ஒருவனின் வார்த்தையால் கருவுற்றிருந்த அன்னை சீதையை காட்டிற்கு அனுப்பினீர். சத்ருக்னன் லவணன் என்ற அசுரனை அழித்தான். சம்பூகன் என்ற அசுரனை கொன்றீர்கள். வால்மீகியின் ஆசிரமத்தில் வசித்து வந்த அன்னை சீதை 2 மகன்களை பெற்றெடுத்தார். தாங்கள் அஸ்வமேத யாகம் செய்தீர்கள். அதில் தங்கள் புத்திரர்கள் வால்மீகி முனிவரின் சொல்படி இராமாயணத்தை பாடினார்கள். முனிவர் சீதையை ஏற்கும்படி உத்தரவிட்டார். தாங்கள் அடைய விரும்பினாலும் அவள் பூமியில் பிரவேசித்தாள். லக்ஷ்மண சுவாமியையும் தியாகம் செய்தீர்கள். யமதர்மனின் வேண்டுகோளுக்கிணங்க சரையு நதியில் மூழ்கி வைகுண்டத்தை அடைந்தீர்கள். 35ஆம் தசகம் முற்றிற்று.